Makkal from Chennai Event Emcees and Chennai Event Entertainers, along with MC Aruvi from Chennai Event Emcees and Entertainers. So, if you look at this, there is a lot of fun. What do you know? எல்லாமே ஒரு ட்ரீம் வேர்ல்டுன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்னோவில் விளையாடணும் அப்படின்லாம் ரொம்ப ஆசை இருக்கும். ஸோ அப்படி ஏதாவது ஆசை இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு டைரெக்டாக கிளம்பி வாங்குவீங்க விஜிபிக்கு. விஜிபி ஸ்மோக்கிங் இருக்கு, விஜிபி பக்கத்துல இருக்கு. நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க, பார்த்து நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் இதுதான் விஜிபி ஸ்மோக்கிங் தான் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாமல் இருக்கும், ரைட்? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 எனக்கு வந்து என்ன சொல்றது, மழலை பருவத்துக்கு போகிற மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோவெல்லாம் தூக்கி 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 விளையாடும் போது ரொம்ப ரொம்ப அருமையான ஃபீல். அதை நீங்கள் வந்து ஆமாம் ஸ்னோ ஃபால்லாம் இருந்துச்சு. ஸோ என்ன இருந்துச்சுன்னு உள்ளே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சிக்னலே கிடைக்காது. ஸோ அதனால் உள்ளே லைவ் எடுக்கவே முடியாது. அதனால தான் சரி, அதுக்கு முன்னாடி வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு லைவ் மாதிரி பண்ணிவிட்டு என்னென்னா உள்ளே இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடலாம்னு சொல்லிட்டு. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இங்கே பார்த்தீங்கன்னா -8 degrees வந்து இங்கே உள்ளே வந்து ஸ்னோ ஃபால் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்னோ கிங்டம் கூட சொல்லலாம். அண்ட் சொல்லலாம் கிடையாது, அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உள்ள பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் எல்லாம் இருக்கு. நம்ம வந்து அதுக்கு வந்து பெரியவங்களுக்கு இருக்கு, ஆமாம் பெரியவங்களுக்கு இருக்கு, சின்ன பசங்களுக்கு இருக்கு, தனித்தனியாக இருக்கு ஸ்லைட்ஸு, ஸ்னோ ஸ்லைடு. அதுக்கப்புறம் வந்து ஸ்லெட்ஜர்ஸ் இருக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இக்லூஸ் இருக்கு, அப்புறம் ரியல் ஸ்னோ ஃபால் ட்ராம்போலின் ட்ராம்போலின் இருக்கு, அப்புறம் ரியல் ஸ்னோ ஃபால் வரும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 minutes வந்து ஸ்னோ ஃபால் இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜே ஃப்ளோர் இருக்கு, அருமையாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து வந்து என்ஜாய் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெறும் ஸ்னோ கிங்டம் மட்டும் கிடையாது, அதாவது ஸ்னோ ஃபால் மட்டும் கிடையாது. நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஆர்ட் மியூசியம் அப்படிங்கிறது இருக்கு. பார்த்தீங்கன்னா 3D வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கும். அண்ட் லெட் மீ ஜஸ்ட் ஷோ யூ தட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே ரெண்டு பிக்சர்ஸ் இருக்கும். ஸோ அது ரெண்டுமே 3D pictures. ஸோ அது மாதிரி வந்து மேலே வந்து ஒரு கிளிக் ஆர்ட் மியூசியமே இருக்குது தனியாக அதுக்குன்னு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விண்டேஜ் கேமரா மியூசியம் இருக்குது, விண்டேஜ் கேமரா மியூசியம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் கூட இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேடம் துசாஜ் மியூசியம் இருக்கும் தெரியுமா, பேக்ஸ் மியூசியம். அதே மாதிரி இங்கே வந்து சிலிகான் மியூசியம் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ரியலாக 9 statues இருக்குது. யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத உள்ளவே நம்ம பார்க்கலாம். அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இங்கே ஒரு விஷயம் ஒரு ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய விஷயத்த ஒரே இடத்துல பார்த்துடலாம். அதுதான் ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்னோ ஃபால் உள்ள போய் பார்ப்பீங்க, அது வந்து ஒரு 45 minutes வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து 3D கிளிக் ஆர்ட் மியூசியம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டேஜ் கேமரா மியூசியம் இருக்குது, அப்புறம் வந்து பேக்ஸ் மியூசியம் அதாவது சிலிகான் மியூசியம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/2 day இங்கே நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பக்கத்தில் விஜிபி கூட போகலாம். ஓகே, டைம் கூட இருக்குமா தெரியாது, அவ்வளோ நல்லா இருக்கும் இங்கே. ஸோ வெரி வெரி குட் டைம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு இன்சைட்டில் போயிட்டு நாங்கள் வந்து ஃபீட்பேக்லாம் எடுத்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு மேடம் என்ன சொன்னாங்க, நேற்று தான் நான் நியூயார்க்லேருந்து வந்தேன், நியூயார்க்கில் பார்த்தீங்கன்னா -20 degrees பேசவே முடியாது, ஆனால் இங்கே ரொம்ப நல்லா இருக்குது, -8 degreesங்கிறதுனால நல்லா என்ஜாயும் பண்ண முடியுது, பேசவும் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட குழந்தைய வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. நான் என் குழந்தைக்கு வந்து நான் அந்த ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மோஸ்ட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. ஸோ தேர் என்ஜாயிங் அ லாட். ஏன்னா வந்து ஒரு ஸ்னோ ஃபால் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டிலலாம் நம்ம பார்க்கவே முடியாது, மேபி காஷ்மீர் போனால் வரும். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரியல் ஃபீல் கொடுக்குறாங்க. அண்ட் இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்டாக இருக்குது. இங்கே வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆர்ஓ பண்ணி அதுக்கப்புறம் அதில் வந்து ஃபார்ம் ஆகிற ஸ்னோவில் தான் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து எந்த வித ஒரு அலர்ஜிக் அந்த மாதிரிலாம் ஆன்டி அலர்ஜிக்காக இருக்கீங்க. ஸோ அந்த அலர்ஜிக்கான வந்து வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. அண்ட் இங்கே இது இடமே ரொம்ப அழகாக இருக்குது. இன் ஜஸ்ட் டேக் யூ த்ரூ தட். ரொம்ப நேரம் பேசிட்டேன். ஸ்னோ கிங்டம், எஸ். எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது பாருங்க இங்க இங்கே 3D. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கே ட்ரெஸ்லாம் கொடுப்பாங்க. அண்ட் இந்த ஜாக்கெட்ஸ்லாம் வேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் க்ளவுஸ் ஜாக்கெட்ஸ் அண்ட் ஷூஸ் எல்லாம் வேர் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க பூட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, இந்த மாதிரி ரெட் கலர் ப்ளூ கலர் பூட்ஸ். ஸோ இது மாதிரி கொடுத்துட்டு அண்ட் தே வில் வேர் தட் அண்ட் தே வில் கோ இன்சைட். ஸோ இது வழியாக தான் போவாங்க அவங்க. ஸோ தே நீட் டு வாக் இன்சைட் த்ரூ திஸ். ஸோ திஸ் இஸ் தி என்ட்ரி. உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள
அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா போடுங்க ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா விண்டேஜ் கேமரா உள்ளே போகலாம் செப்பரேட் ஓகே ஓகே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் டிக்கெட் இருக்கு அண்ட் யா இதுக்கு மேலே போனீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் ஆர்ட் மியூசியம் ஸோ லைவ் ஆர்ட்ல பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் இருக்காங்க உள்ளார ஸோ இவங்கெல்லாம் சிலிகான் சிலிகான் ஸ்டாச்சூஸ் எஸ் அண்ட் அந்த பக்கம் போனால் நமக்கு வந்து எஸ் ஸோ அது மாதிரி ரொம்ப வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான விஷயங்கள்லாம் அங்கே நிறையா இருக்குது அதாவது ஸ்னோஃபால் மாதிரி ரியல் பண்ணியிருக்காங்க அப்புறம் லைவ் ஆர்ட் மியூசியமில் வந்து இந்த ரியலிஸ்டிக் லுக் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ இதுதான் வந்து வெயிட்டிங் லான்ச் ஸோ இங்கே தான் வந்து மக்கள் வெயிட் பண்ணுவாங்க வெயிட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அவங்க வந்து அங்கே இங்கேயும் வந்து எக்ஸிட் அது அது எக்ஸிட் அந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் நான் காமிச்சது வந்து என்ட்ரி ஸோ எஸ் ஸோ ஃப்ளிப்கார்ட் மியூசியம் போகும்போது ஸோ இதுதான் ரொம்ப லைவாக இருக்கு வாவ் சூப்பர் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸோ ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து போடுறாங்க இங்கே தான் வந்து அவங்க ஃபுட் பாயிண்ட் இருக்கணும் ஸோ அங்கே நின்றிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்காக அவங்க போட்டுருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கு சூப்பர் ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா எங்க ரொம்ப அழகா வந்து அந்த ஆர்ட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து ஃபுட் பிரிண்ட்ஸ் போட்டுருக்காங்க ஸோ அந்த பாயிண்ட் போய் நின்னா கரெக்டா இருக்கும் அவங்கள சுற்றி பறக்குது சூப்பராக இருக்கு அடுத்தது அங்கே ட்ரை பண்ணுறீங்களா பாருங்க யார் கூட ஃபோட்டோ எடுக்கிறாங்க மட்டும் பாருங்க இது வந்து ப்ராஃபிட்டபிள் செஷன் ஆகிப்போச்சு உங்களோட அது நல்லா இருக்கு ஷிப்ரேக்
ஒரு பாயிண்ட் ஒரு போட்டோ நீ எடுத்தே ஆகணும். Thank you so much.